கடுகு வெடிச்சிருச்சுங்க, வரமிளகாய் போடுறேன், கருவேப்பிலையும் போடுறேன். போடுங்க போடுங்க. எங்க ஊர்ல தான் கருவேப்பிலை போட்டுட்டு தான் வரமிளகாய் போடுவாங்க. அப்படியா? திருப்பி எல்லாரும் ஒரே மாதிரி கிடையாதுல்ல? ஆமா ஆமா. என்ன பண்ற? வெள்ள கூட நச்சுக்கிட்டு இருக்கேன், பேசாதீங்க அப்படின்னு. இதுல போட்டு ஒரு வடக்கு வதக்கிடுங்க. என்னங்க இருங்க, இதை வேஸ்ட் ஆக கூடாது. என்னது, கீழே விழுந்து வெள்ள கூட? ஆமா. ரைட், போட்டு போடு, யாரும் பாக்கல போடு. நல்ல ஒரு மனம் வருது பாருங்க. வருதா? வரும். வரும். அந்த மனம் வந்ததும் வருது வருது. இப்ப நம்ம கலக்கி வச்சிருக்கோம் பாத்தீங்களா, இந்த அரைச்ச அரப்பும் அந்த பரங்கிக்காயும் இதெல்லாம் சேர்க்கணும். ரைட்டு. என்ன ரசம் மாதிரி வாடடிக்குது. இல்ல இல்ல, அவங்க பாக்குறவங்களுக்கு வாட தெரியாது சந்தா. இன்னைக்கு நான் மறைமுகமா முடிஞ்ச சாட்ஸ்ல கூட எடுத்து விடுறேன். இவர் இந்த குழம்பு எப்படி குடிக்கிறாங்க? லைட்டா ஒரு கொதி வந்ததோ அப்படியே ஆஃப் பண்ணிருங்க. வேணும்னா மல்லித்தலை தூக்கிங்க, உங்களுக்கு விருப்பம் இருந்தா. இது சூப்பரா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. இந்த தேங்காய் இதெல்லாம் அரைக்காம சும்மா தாளிச்சு விடுறவங்க இருக்காங்க. நான் தேங்காய் ஜீரகம் மூட அப்படி போட்டு அரைச்சேன் பாத்தீங்களா, அந்த இதை அரைக்காம வெறும் அந்த ஃபர்ஸ்ட் வேக வச்ச மாதிரி வேக வச்சுட்டு இப்போ தாளிச்ச மாதிரி தாளிச்சு விட்டு சாப்பிட்டுக்கோங்க. சுடு சோத்துக்கு சூப்பராக இருக்கும். இது எனக்கு யார் சொல்லி கொடுத்தாங்கன்னு சொன்னால், இங்கே உள்ள ஆதிவாசி மக்கள்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவங்க எனக்கு சொல்லி கொடுத்த குழம்பு. மூப்பமாறுன்னு ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்க வீட்டுக்கு நான் பழச எடுக்க போகும்போது இதை நறுக்கிக்கிட்டு இருந்தாங்க. இது எதுக்குன்னு கேட்டப்போ குழம்புக்குன்னு சொன்னாங்க. அவங்க வைக்கிறத நின்று பார்த்தே ஒரு டைம் நம்ம வீட்டில் வந்து வச்சு பார்த்தேன், உண்மையிலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதோட மத்தி மீன் பொறிச்சது, மீன் சாப்பிடாதவங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்க, உருளைக்கிழங்கு பொறிச்சது, இதெல்லாம் சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்க. இந்த குழம்பு ஓகே ஆயிடுச்சு. இது ஓகே ஆயிடுச்சுமா? இன்னொன்னு அந்த பக்கம் வேக வச்சு அது என்னாச்சு? கொண்டுட்டுவாங்க. பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு, ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம எப்படி இருக்கு பாத்தீங்களா, நல்லா கசக்கும். இந்த ஒன்னு சொல்றாங்க. என்னைய மாதிரி அவசரத்துல கட் பண்றவங்க, ஏனோ தானோ கட் பண்றோம் பாத்தீங்களா, அவங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது, கேஸுக்கு வேஸ்ட். இனி இப்ப இந்த டயத்துல நம்ம தேங்காவை போட்டுக்குவோங்க. தேங்காய் பூ திருகுனது? ஆமா, தேங்காய் பூ திருகுனதா போட்டுக்குவாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இது முட்டை சாப்பிடாதவங்க, கறிமீன் சாப்பிடாதவங்க தேங்காய் பூ போட்டு செஞ்சுக்கலாம். இறக்க போகையில ஜீரகத்தை லைட்டா கையில நுணுக்கிட்டு போடுறவங்களும் இருக்காங்க, ஜீரக பொடி சேர்த்துக்கிறவங்களும் இருக்காங்க, அது உங்க விருப்பம். நான் ஜீரக பொடி சேர்க்கல. இன்னொன்னு, முட்டை பொத்து ஊத்துறவங்களும் இருக்காங்க. இந்த தேங்காய் பூ போடாம ரெண்டு முட்டையை பொத்து ஊத்தி பொரியல் பண்ணுனா நல்ல டேஸ்டா இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். கொஞ்சம் ரசம் வச்சுட்டு கொஞ்சம் கூடி காரமா சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க லைட்டா சிக்கன் பொடியை தூக்கிக்குவாங்க. இது கூட இத்தனையும் நீங்க மூணு வெரைட்டியா செய்யலாம். அந்த பாவக்காயிலே மூணுமே சூப்பரா இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரம் இது வதங்க விட்டுதான் நான் இறக்குவேன். வதங்கினதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேங்க.